நண்பர்களே வணக்கம். குற்றாலத்திலிருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது பழைய குற்றாலம், புலி அருவி, மெயின் அருவி. இந்த மூன்று அருவிகளோட நிலவரத்தை பார்க்க போகிறோம். பழைய குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், காரை விட பஸ்ஸு தான் அதிகமாக இருந்தது. தூரத்தை வேற பார்க்கிங்கு ஃபுல்லாகவே பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அடுத்து வேற பார்க்கிங் இருக்குது, ஃபுல்லாக நிரம்பி கிடந்தது. பார்க்கிங்கை பொறுத்தளவுக்கு மேலே உங்களுக்கு கார் விட மாட்டாங்க, வேன் விட மாட்டாங்க, கீழே தான் நிப்பாட்டணும். கூட்டத்தை பாருங்கள் எத்தனை அளவுக்கு இருக்கு. காலையிலே நல்ல கூட்டம், ஏன்னா விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை விடுமுறை நாட்கள், அடுத்த மறுநாள் விடுமுறை நாட்கள் வருது, ரெண்டு நாள் தொடர்ச்சியாக விடுமுறை நாட்கள் இருக்குனாக்கில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது காலையில். தண்ணியை பொறுத்தளவுக்கு என்னென்னா தண்ணி உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு தண்ணி தான் விழுது, பெரிய அளவெல்லாம் தண்ணி விழவும் இல்லை, ரொம்பவும் குறையவும் இல்லை. தண்ணி நல்லாவே விழுந்து குளிக்கலாம், ஆனால் குளிக்கிறதுக்கு இந்த கூட்டத்துக்கு ஏற்ற தண்ணி கிடையாது அதை பொறுத்தளவு. ஏன்னா தண்ணி வந்து ஒரு சைடாக விழுவோம், அதிலே எல்லாருமே போய் முட்டி மோதிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசிக்கிட்டு. அப்போ சிலவருக்கு திருப்தியாக குளிக்க முடியும், சிலவருக்கு குளிக்கவே முடியாது, ஏதோ ஒரு ஓரத்தில் பயந்து சுவாத்தோடு ஒரு ஓரமாக நின்று நனைஞ்சிட்டு வருவாங்க, அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக. பெண்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஆண்கள் கூட்டத்தை விட. பாருங்கள் ஆண்கள் இந்த சைடு நிற்காங்க, பெண்கள் கூட அந்த சைடு நிற்காங்க, அந்த சைடு தான் அதிகமாக கூட்டம் தெரிஞ்சது காலையில். தண்ணியை பொறுத்தளவு பாருங்கள், தண்ணி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. காரணம்னா வெள்ளவே இல்லை, அடிக்கும் மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெஞ்சால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மழையே பெய்ய மாட்டேங்குது இப்போதைக்கு, லேசாக எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு தூரல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான். அதை விட அதிக மழைலாம் பெய்யலை. பாருங்கள் கூட்டம் காலையிலே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு, இது காலையில் உள்ள நிலவரம் தான். கூட்டம் அதிகம்னே சொல்லுறாங்க, ஆனால் இந்த தண்ணிக்கேற்ற கூட்டம் கிடையாது. கூட்டம் வந்து இந்த தண்ணியெல்லாம் காணாது, இந்த கூட்டத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்த வண்ணமாக தான் இருக்கேன். காலையிலையும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க நிறைய பேர், பாதி பேர் என்னென்னா நின்று உள்ளேயே நின்று குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நவளே முடியாத அளவுக்கு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு சங்கடத்தில் இருந்தாங்க. அடுத்து நம்ம புலி அருவி பார்ப்போம். புலி அருவிய நிலவரத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா நேற்று எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதே அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. ஆனால் வேனுகளை கொஞ்சம் அதிக வரத்து இருக்குது, வேனு பஸ்ஸு மற்றபடி காருகள் டூ வீலர் அவ்வளோவா காலையில் வந்த மாதிரி தெரில, அந்த அளவுக்கு டூ வீலர் காரு அதிகமாக இல்லை. இது வந்து கார் பார்க்கிங் பாருங்கள் எத்தனை கார் கிடக்குன்னு, மொத்தத்துலேயே நாலு அஞ்சு கார் தான் கிடக்குது. பஸ்ஸு தான் அதிகம் இன்றைக்கி, பஸ்ஸு பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் அதிகமே வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. ஏன்னா குளிக்க வரவங்க ஃபுல்லாகவே பெரிய பெரிய டீமாக தான் குளிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன டீமெல்லாம் யாருமே வந்த மாதிரி தெரியல. தண்ணியை பாருங்கள் நேற்று விழுந்த அளவுக்கு தான் விழுது கீழ் உள்ள ரெண்டு தடத்துலேயுமே. இது வந்து கீழ் சைடு உள்ள தடம், மேல் சைடில் ஒரு தடம் இருக்குது. அங்கே வந்து சில கூட்டங்கள்லாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க, சரி நம்ம வீடியோ இருக்கக்கூடாதுன்னு தூர விலைக்கு வந்துட்டேன். அந்த பகுதியில் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த நேரம். கூட்டத்தை பாருங்கள் எவ்வளவு காணம் இருக்குன்னா அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குது இந்த தண்ணிக்கு. கூட்டம் நேராக கூட்டம் கூடிக்கிட்டு தான் இருந்தது, கூட்டம் ஒன்றும் குறைஞ்ச பாடாக இல்லை. தண்ணியை பொறுத்தளவுக்கு பாருங்கள் நடுமத்தியில் மட்டும்தான் அதிகம் தண்ணி உள்ளது, மற்ற சைடில் ரெண்டு தடத்துலையுமே தண்ணி குறையாதான் உள்ளது. இது வந்து மெயின் அருவி, மெயின் அருவியை பொறுத்தளவுக்கு அதே நிலவரம் தான். மெயின் அருவியும் தண்ணி நேராக வத்திக்கிட்டு தான் வருது. மெயின் அருவியில் நல்லா கூட்டம், நல்லா கூட்டம் எல்லாம் வாரவங்க ஃபுல்லாக மெயின் அருவி தான் வராங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற அருவியில் குளிக்க போகிறாங்க. அவ்வளோ ஒரு கூட்டம், பஜார்லலாம் அவங்க கூட்டம் நிரம்பி வடிஞ்சது, அவ்வளோ ஒரு கூட்டம், பஜாரே களைகட்டின மாதிரி இருந்தது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், நாளுக்கு நாள் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது நண்பர்களே. கூட்டம் ஆம்பளைக்கு குளிக்க பகுதியிலலாம் அவ்வளோ ஒரு தள்ளுமுள்ளு இடிச்சுக்கிட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த சங்கடத்தில் குளிக்காங்க, எப்படி குளிக்காங்கன்னு தெரியல, அது நமக்கே புரியல, ஒரு குஜராத் தான் இருக்குது. குற்றாலம் குளிக்க வர நண்பர்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம குற்றாலத்தில் வந்து சாரல் பொருட்காட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து ஆரம்பம், அதாவது சனிக்கிழமை 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம். பொருட்காட்சியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. திறந்துருவாங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு, வெரைட்டி ஃபுட்டெல்லாம் நிறையா கிடைக்கும். அதில் வந்து வெரைட்டி ஃபிஷ்ஷு நிறையா போட்டிருக்காங்க, வகை வகையான ஃபிஷ்ஷு, பின்ன இந்த நம்ம ஆடுதல் ராட்டணங்கள் பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது. குற்றாலம் குளிக்க வரவங்க இங்கே வந்து நீங்கள் பொழுதுபோக்கிட்டு போகலாம். இங்கே வந்து நிறைய அம்சங்கள், மரணக்கிணறுகள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். பின்ன வகை வகையான பறவைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பின்ன இந்த சீனா ஓணம்னு சொல்லுவோம், அந்த பச்சை கலரில் அந்த ஓணான்லாம் நம்ம மேலே பிடிச்சி விடுவாங்கள்ல, அந்த ஓணான்லாம் நிறைய வச்சுருக்காங்க.
ஃபிஷ் வெரைட்டி தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹைலைட்டான விஷயம் இது. இது எங்க இருக்குன்னா கரெக்டா ராமாலயம் குற்றாலம் பக்கத்துல தான் ராமாலயம்ங்கிற ஏரியா. அந்த ஏரியாவில தான் இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சர்ச்சு பக்கத்துல. இது தென்காசியிலிருந்து வரவங்களுக்குன்னா காசி மேஜர்புரம் ரோடு, செங்கோட்டையிலிருந்து வரவங்களுக்குன்னா செங்கோட்டை வழியா வரவங்களுக்கு வந்து காசி மேஜர்புரத்துல இருந்து ஆர்ச்சி குற்றாலம் ஆர்ச்சியிலிருந்து கிழக்கணிக்கு போனோம்னா அங்க ராமாலயம் வந்துடும். அந்த ராமாலயத்துல தான் கரெக்டான இடம், அங்கதான் அந்த கிரவுண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குற்றாலம் வர நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க, எல்லாருமே இங்க வாங்க. ராட்டனங்கள்லாம் நிறைய இருக்கு. இங்க வந்து நீங்க பொருள் காட்சி கண்காட்சி எல்லாமே பார்த்துட்டு நமக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க, ஒரு ஷேர் பண்ணிருங்க ப்ளீஸ். குற்றாலம் வர நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.